சுவை உணவு சமைக்க ருசியான டிப்ஸ் உங்களுக்காக. தேங்காய் துருவலுடன் ஊற வைத்து அரைத்த வேர்க்கடலை சேர்த்து பர்பி செய்தால் வித்தியாசமான சுவையுடன் இருக்கும். தோசை மாவுடன் சிறிதளவு சோள மாவு சேர்த்து தோசை செய்தால் அபாரமாக இருக்கும் ருசி. இட்லி பொடி தயாரிக்க கருவேப்பிலையை வறுத்து சேர்த்தால் ருசியாக இருக்கும். தயிர் வடை செய்யும்போது வடையை பொரித்ததும் அதை சில நிமிடங்கள் தண்ணீரில் ஊற வைத்து பின் தயிரில் போட்டால் நன்றாக ஊறும். ஜவ்வரிசி பாயசம் செய்யும்போது 2 டீஸ்பூன் வறுத்த கோதுமை மாவு பாலில் கரைத்து ஊற்றி செய்தால் பாயாசம் கெட்டியாகவும் ருசியாகவும் இருக்கும். இட்லிக்கான அரிசியை வெந்நீரில் ஊற வைத்த அரைத்தால் இட்லி பஞ்சு போல இருக்கும். முள்ளங்கி சாம்பார் செய்யும்போது சிறிதளவு எண்ணெயில் முள்ளங்கியை வதக்கிய பின் சாம்பார் செய்தால் ருசி கூடும். கட்லட் செய்யும்போது அவை எண்ணெயில் போட்டதும் உதிர்ந்து போகாமல் இருக்க கலவையில் சிறிது முட்டையை ஊற்றி பிசைந்து செய்யலாம். முட்டை விரும்பாதவர்கள் அதற்கு பதில் பிரெட் துண்டுகளை தண்ணீரில் நனைத்து கட்லட் கலவையுடன் சேர்த்து செய்யலாம். கட்லட் செய்ய ரொட்டி தூள் இல்லை என்றால் அரிசியை பொறித்து தூளாக்கி பயன்படுத்தலாம். வெங்காய பஜ்ஜிக்கான வெங்காயத்தை தோலை உரிக்காமல் வட்டமாக வெட்டிவிட்டு பின் தோலை உரித்தால் வெங்காயம் தனித்தனியாக பிரியாமல் வட்டமாக இருக்கும். உளுந்தம்பருப்பு வடைக்கு அரைக்கும்போது சிறிதளவு பச்சரிசியும் சேர்த்து அரைத்தால் வடை மொறுமொறுப்பாக இருக்கும். உளுந்தம்பருப்பு வடைக்கு அரைக்கும்போது தண்ணீர் அதிகமாகிவிட்டதா, அதில் சிறிது பச்சரிசி மாவை தூவினால் தண்ணீரை அரிசி மாவு உறிந்துவிடும். உருளைக்கிழங்கு சீவியதும் சிறிதளவு பயத்தம்பருப்பு மாவை தூவி சிப்ஸ் செய்தால் மொறுமொறுவென்று இருக்கும். பருப்பில் சிறிதளவு நெய் விட்டு வேக வைத்தால் விரைவாக வேகும், அதோடு சுவையும் மனமும் அதிகரிக்கும். மோர் குழம்பு செய்து இறக்கும்போது சிறிது தேங்காய் எண்ணெய் ஊற்றி இறக்கினால் வாசனையாக இருக்கும். கொண்டக்கடலை, பட்டாணி, மொச்சை போன்றவற்றில் சமையலுக்கு தேவையானதை முதல் நாள் ஊறப்போட்டு மறக்காமல் அவற்றை எண்ணெய் விட்டு நன்றாக வறுத்து பிறகு குக்கரில் வேக வைத்தால் நன்கு வெந்துவிடும். தோசை மாவு அரைக்கும்போது சிறிதளவு கடலைப்பருப்பு சேர்த்து அரைத்தால் தோசை பொன்னிறமாக வரும். தோசை மாவில் வெந்தயப்பொடி சிறிதளவு சேர்த்து வறுத்தால் வாசனையாக இருக்கும். மிளகாயை வறுத்து பொடி செய்யும்போது சிறிதளவு நல்லெண்ணெய் ஊற்றி வறுத்தால் அவை கமராமல் இருப்பதோடு பொடியும் மனமாக இருக்கும். வற்றல் குழம்பு தாளிக்க நல்லெண்ணெய் பயன்படுத்த